எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நமக்கேற்ற நாட்டுக்கோழி வளர்ப்பில் அதிக லாபம் தரக்கூடிய சிறு தொழிலாகிய இந்த நாட்டுக்கோழி எவ்வாறு நம்மளுக்கு லாபத்தை தருகிறது என்று இந்த வீடியோவில் காண்போம். பொதுவாக நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி சொன்னால், கிராமங்களில் வீடுகளில் நாட்டுக்கோழி வளர்ப்பது வழக்கமாக உண்டு. விற்பதற்காக வளர்க்காமல் தங்கள் தேவைக்கு பயன்படுத்துவார்கள். இதே தொழிலாக செய்தால் நல்ல லாபம் பார்க்கலாம். கிராமப்புற விவசாயிகள் விவசாய நிலம் மற்றும் வீட்டை ஒட்டியே ஷெட் அமைத்து பண்ணை முறையில் நாட்டுக்கோழி வளர்க்கலாம். தினசரி காலை 2 மணி நேரம், மாலை 3 மணி நேரம் பராமரிப்பிற்கு செலவிட்டால் போதும். நாட்டுக்கோழி குஞ்சுகளை பொறிப்பங்களில் இருந்து வாங்கி வந்து வளர்க்கலாம். முட்டையாக வாங்கி கருவிகள் மூலம் நாமே பொறுக்கி செய்து குஞ்சுகளை உற்பத்தி செய்யலாம். முட்டையை அடைகாக்க இன்குபேட்டர் மெஷின், அடைகாத்த முட்டைகளை பொறித்து வைக்க கேஷியர் மெஷின் தேவைப்படும். புதிதாக தொழில் துவங்குபவர்கள் குறைந்த முதலீட்டில் குஞ்சுகளாகவே வாங்கி வளர்ப்பது எளிதானது. இந்த சிறு தொழில் நாட்டுக்கோழி பராமரிக்கும் முறை என்ன என்று இப்போது பார்ப்போம். நாட்டுக்கோழி வளர்ப்பு பொறுத்தவரை பண்ணை வைக்கும் இடத்தில் வெளியிலிருந்து வரும் மற்ற பறவைகளை அண்டவிடக்கூடாது. அந்நிய பறவைகள் மூலம்தான் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் தாக்கும் அபாயம் உள்ளது. பண்ணைக்குள் மரம் வளர்க்கக்கூடாது. செடி கொடிகள் இல்லாமல் இருப்பது கோழிகளுக்கு நல்லது. பண்ணைகளுக்கு அருகில் அதிக சத்தமரு வெடிகளை வெடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். கோழி பண்ணையில் எப்போதும் பாடல்களை ஒழிக்கும்படி செய்தால் மற்ற சத்தங்கள் கோழிகளை பாதிக்காது. முதல் 48 நாட்களுக்கு புரோட்டீன் அதிகமுள்ள தீவனங்களை மட்டுமே குஞ்சுகளுக்கு தர வேண்டும். 48 நாட்களுக்கு பிறகு தீவனத்துடன் கீரை மற்றும் கரையானிகளை கலந்து கொடுக்கலாம். எடை அதிகரிக்க குஞ்சுகளின் வளர்ச்சிக்கு ஏற்றபடி பனங்கருப்பட்டியை தண்ணீரில் கலந்து கொடுக்கலாம். கேரட், பெரிய வெங்காயம் போன்றவற்றை பொடியாக நறுக்கி தீவனத்துடன் கொடுக்கலாம். 45 நாட்களுக்கு மேல் கடைசி வரை ஏதாவது ஒரு கீரை வகையை பொடியாக நறுக்கி மதியத்துக்கு மேல் கோழிகளுக்கு கொடுக்கலாம். இதனால் தீவன செலவு குறையும், கறியின் ருசியும் அதிகரிக்கும். அடுத்து சிறு தொழில் நாட்டுக்கோழியின் வகைகள் என்னென்ன என்று இப்போது பார்ப்போம். கொண்டைக்கோழி, கழுகுக்கோழி, சண்டைக்கோழி, குருவக்கோழி, கருங்கால் கோழி ஆகிய கோழி வகைகளை தனித்தனியே அடையாளம் காண முடியாது போனாலும் அதன் வண்ணங்களை வைத்து அடையாளம் காண முடியும். இந்த சிறு தொழில் இனப்பெருக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாட்டுக்கோழி வளர்ப்பு பொறுத்தவரை நன்கு வளர்ந்த கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட தொடங்கும். நல்ல தீவனம் கிடைத்தால் 20 வாரத்திலேயே முட்டையிடும். ஆண் சேவல் 20 வாரங்களுக்கு மேல் நன்கு வளர்ந்த கொண்டையுடன் இருக்கும். அதிகாலில் கொக்கர்கோ என கூவுவது வைத்து இனவிருத்திக்கு தயாரானது என அறிந்து கொள்ளலாம். நாட்டுக்கோழி அடைகாக்கும் முறை எப்படி என்று சொன்னால், நாட்டுக்கோழிகளை முட்டைகளின் மேல் அமர வைத்து அடைகாக்க வைக்க வேண்டும். ஓர் நல்ல கூடையில் பாதியளவு உலர்ந்த தவிடு, மரத்தூள், வைக்கோல், கூளம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நிரப்பி நடுவில் சிறிதளவு குழி போல் செய்து கொள்ள வேண்டும். அதன் மேல் சேகரித்த முட்டைகளை வைக்க வேண்டும். அதிகபட்சமாக 15 முட்டைகள் வரை வைக்கலாம். இந்த கூடைக்குள் கோழி அமர்ந்து அடைகாக்கும். அந்த நேரத்தில் நம்ம அதை நெருங்கினால் எச்சரிக்கை சப்தம் செய்யும். கோழி குஞ்சு பொறிக்கும் காலம் 21 நாட்கள் ஆகும். பொதுவாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாட்டுக்கோழி வளர்ப்பை பொறுத்தவரை 1000 கோழி குஞ்சுகள் ₹28,000, 3.5 டன் தீவனம் ₹66,500, பராமரிப்பு கூலி ₹15,000, மின்கட்டணம் ₹12,000 என 3 மாதத்துக்கு ஒரு முறை மொத்த செலவாக ₹1.22 லட்சம் ஆகிறது. கோழி பண்ணை அமைக்க வங்கிகளில் கடனுதவி பெறலாம். நாட்டுக்கோழி தொழில் வருமானம் எப்படி என்று பார்த்தால், நாட்டுக்கோழி வளர்ப்பு பொறுத்தவரை ஒரு கோழியின் சராசரி எடை 1 கிலோ 400 கிராம் வீதம் 1358 கிலோ எடையுள்ள கோழிகளை விற்கலாம். 1 கிலோ சராசரியாக ₹125 குறையாமல் விற்கப்படுகிறது. இதன் மூலம் ₹1.7 லட்சம் வருமானம் கிடைக்கும். இதில் லாபம் ₹48,000, சராசரியாக மாத லாபம் ₹16,000 ஆகும். நாட்டுக்கோழியின் சந்தை வாய்ப்பு எப்படி இருக்குது என்று சொன்னால், இறைச்சி பிரியர்கள் நேரடியாகவே பண்ணைக்கு வந்து கோழிகளை வாங்கி செல்வார்கள். வீட்டு தேவைகளுக்கும் விசேஷங்களுக்கும் மொத்தமாக வாங்கி செல்வார்கள். இந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை. அதிக லாபம் பெற வேண்டும் என்றால் இந்த தொழிலில் கண்ணை மூடிக்கொண்டு தயங்காமல் இறங்கலாம். நாட்டுக்கோழி வளர்ப்பு முக்கிய குறிப்பு. கோழி குஞ்சுகள் வாங்கும்போது அவற்றின் விலையை மட்டும் பார்க்காமல் தரமான குஞ்சுகளா என்று பார்த்து வாங்க வேண்டும். குஞ்சுகளை வாங்கும்போதே அவை எந்த மாதத்தில் விற்பனைக்கு வரும் என்பதை கணக்கிட வேண்டும். புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி, தை போன்ற மாதங்களில் கோழி விற்பனை டல்லடிக்கும்.
அது விரத காலம். அதேபோல் ஆடி, ஐப்பசி, பங்குனி, சித்திரையில் கோழி விற்பனை அமோகமாக இருக்கும், ஏனெனில் அது அசைவ காலம். இது போன்ற காலநிலைகளை தேர்ந்தெடுத்து நம் குஞ்சுகளை வாங்கி சிறந்த முறையில் வளர்த்தால் நாமும் மாதத்துக்கு லட்சக்கணக்கில் நம்மளால் நிச்சயமாக சம்பாதிக்க முடியும். இதில் அடியெடுத்து வைத்த பல பேர் இதில் முன்னேற்றம் கண்டு இன்றும் லாபம் சம்பாதித்துதான் இருக்கிறார்கள். இதை நாம் கண்கூடாகவே காண முடிகிறது. நீங்களும் இந்த வீடியோவில் காணக்கூடிய டிப்ஸுகளை எல்லாம் பயன்படுத்தி உங்கள் பண்ணை செழிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மறுபடியும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.